இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா உடன் டோருக்கு ஒரு மாற்றா புதுசா நம்ம என்ன கொடுக்க முடியும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு நியூ டெக்னாலஜி. இது வந்து சேஃப்டி வைஸ் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் மிச்சமாகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உட்டன் டோரில் பார்க்கக்கூடிய அழகும் ஃபினிஷிங்கும் இதில் வருமானு நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். பட் உட்டன் டோரை விட இது நல்லாவே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியும். உட்டன் டோரில் இந்தளவுக்கு ஃபினிஷிங் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ஃபினிஷிங்கிறதுனால உங்களுக்கு இதோட நல்லா உட்டன் டோரை விட நல்லாவே இருக்கும். இது உட்டன் டோருக்கும் இதுக்கும் என்ன காஸ்ட் வைஸ் வித்தியாசம்னு நீங்கள் கேட்கலாம். இந்த உட்டன் டோருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் மிச்சமாகும். அதுவும் இல்லாமல் உட்டன் டோர் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வாசக்காலிலேருந்து லாக்லேருந்து லேபர் பெயிண்டிங் எல்லாமே தனித்தனியாக பண்ணணும். இதில் எல்லாமே நாங்கள் ஒரு செட்டப்பாக கொடுக்குறோம். வாசக்காலிலேருந்து கீழேருந்து ஹேண்டில்லேருந்து கீ செட்லேருந்து எல்லாமே டோட்டலாக ஒரு செட்டப்பாக நாங்கள் கொடுக்குறதுனால உங்களுக்கு காஸ்ட் வைஸ் மிச்சமாகவுமே தவிர அதிகமாகாது. அதாவது உட்டன் டோர் போட்டிங்க அப்படின்னா வீடு இருக்கிற வரைக்கும் இருக்குமான்றது எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக ஒரு வீடு இருக்கும்போது ஒரு 20 இயர்ஸோ 30 இயர்ஸோ நீ கண்டிப்பாக மாற்றணும். என்ன காரணம்னா அதாவது மழை பெய்யும் போது உட்டோட தன்மை என்னென்னா சுருங்கும் விரியும் ஹீட் ஆகும்போது அதெல்லாமே கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் இந்த ஸ்டீல் டோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. அதனால் வீடு இருக்கிற வரைக்கும் இந்த உட்டன் டோரோட லைஃப் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்டீல் டோரை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் நாங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் டோரை செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிற மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் அங்கே பூசி வச்சுருந்தால் போதுமானது. மற்றபடி ஃபிட்டிங்ஸு எல்லாமே நாங்கள் பார்த்துக்குவோம். அதே மாதிரி உட்டன் டோர்ஸ்லன்ற போது உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டீல் டோர்ஸ்ன்ற போது நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களால் கொடுக்க முடியுமான்றதை நீங்கள் பார்க்கலாம். இதிலேயே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஷோரூமில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30 டிசைன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்மக்கிட்ட 50க்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா சைஸ்லையுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். 2.5 அடியிலேருந்து 3 அடி 3.5 அடி 4 அடி 5 அடி 6 அடி வரைக்கும் டோர் இருக்குது. அது இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸை கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த ஸ்டீல் டோரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்டீல் டோர் அப்படின்றோம். ஆனால் நம்ம இந்த ஸ்டீல்னால் இரும்பில் பண்ணுறோம் துருப்பிடிச்சிருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பியூர் துத்தநாகத்தினால் செய்யக்கூடிய டோர். பியூர் துத்தநாகம்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு துருப்பிடிக்காதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக இது வந்து துருப்பிடிக்காது. எத்தனை வருஷம்னாலுமே உங்களுக்கு லைஃப் அப்படியே இருக்கும். இதில் மேலே கொடுத்துருக்கிற ஃபிலிம் கோட்டிங் என்னான்னு பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங், யூவி பவுடர் கோட்டிங்னு ஒரு மெட்டல் கோட் பண்ணியிருக்கிறோம். இதனால் வந்து உங்களுக்கு 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் எதுவுமே ஆகாது. அதுக்கு மேலேயே லைஃப் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஸ்டீல் டோர்ஸ் எதுக்கு நாங்கள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இப்போ ஏற்கனவே உங்கள் டோரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 டைரக்ஷன் லாக்கிங் சிஸ்டம். அதாவது மேலே சைடில் கீழே 3 இடத்துல 3 டைரக்ஷனில் லாக் ஆகிறதுனால இப்போ உதாரணமாக ஒரு திருடை வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சென்டரில் உட்டன் டோரில் உங்களால் சென்டரில் மட்டும் தான் லாக் கொடுக்க முடியும். தாராளமாக சென்டரில் ஓப்பன் பண்ணால் டோர் ஓப்பன் ஆயிரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைரக்ஷன் லாக்கிங் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 13 லிவரில் லாக் ஆகுது. ஒரு ஜஸ்ட் நீங்கள் ஒரு கீயை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா 13 லிவரில் லாக் ஆகிறதுனால கண்டிப்பாக யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்பெஷலாக இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், 6 மணி நேரம் டோர் வந்து தீயை தாங்கக்கூடிய தன்மை உடையது. உட்டன் டோர் நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இந்த டோரை பார்த்தீங்கன்னா 6 டு 10 மணி வரைக்கும் 10 மணி நேரம் வரைக்கும் அந்த தீயை வந்து இப்போ உள்ள ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூமில் தீ விபத்து ஆயிடுச்சு அந்த ஹாலுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு ஒரு 6 டு 8 மணி வரைக்கும் இந்த டோரை வந்து தடுத்து நிறுத்தும். அதே மாதிரி இந்த டோரை வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எங்கள் கம்பெனிலேருந்தே ப்ரொஃபஷனலான ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, அவங்களே வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வாஸ்து பிரகாரமோ அல்லது ஒரு சென்டிமெண்ட்லாம் ஃபீல் பண்ணிங்க உட்டு டோர் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கோம்னா ஸ்டீல் டோரை ஃபிட் பண்ணிவிட்டு அவுட்டரில் டீக்கு பீடிங்கோ இல்லாது காலில் அடிப்பகுதியில் டேக்கு பீடிங்கோ கொடுத்து அவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி எங்கள் டோரை வந்து ஒரு தடவை கஸ்டமருக்கு சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா சேல்ஸோட எங்களோட ஒர்க்கு முடிஞ்சிடாது. கண்டிப்பாக கஸ்டமரோட அட்டாச்மெண்ட்டில் இருப்போம். இந்த லாக்குக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் கீ மிஸ் ஆயிடுச்சு, அதாவது எங்களுக்கு மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வர்றது என்னென்னா கீ மிஸ் ஆயிடுச்சின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் வரும். அந்த கீ மிஸ் ஆயிடுச்சுன்ற போது இப்போ டோரில் உங்களுக்கு எப்படி சிலிண்டர் செட் இருக்குதோ அந்த சிலிண்டர் செட்டை புதுசாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே செட்டப் கீ உங்களுக்கு புதுசாக தந்துடுவோம். அதே மாதிரி உட்டன் டோரு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நான் ஏன் திடீர்னு உன்னோட ஸ்டீல் டோரை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் இருந்துச்சு அப்படின்னா
அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நான் சொல்லலாம். அதாவது எப்படி சொன்ன கிளைமேட் சேஞ்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் டோர் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும், எங்களோட ஸ்டீல் டோர் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி சேஃப்டி வந்து உட்டன் டோர்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு சேஃப்டி கொடுக்க முடியுன்றது எனக்கு தெரியல. மேக்ஸிமம் ஒரு லாக் கொடுக்கலாம், ரெண்டு லாக் கொடுக்கலாம், இந்த மாதிரி 13 லிவரில் லாக் கொடுக்கறது பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி ஒரே லாக்கில் 13 லிவர் வந்து ஸ்டீல் டோர்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வீடு லாக் பண்ணிவிட்டு 10 நாள் 15 நாள் கூட உங்களை தாராளமாக நீங்கள் வீட்டை பற்றி அந்த கவலை இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி இந்த டோர்ஸை பற்றி எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இன்னும் வந்து வரக்கூடிய வாரங்களில் இன்னும் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன மாடல்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, சைஸை டிபெண்ட் பண்ணி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, லாக்கை டிபெண்ட் பண்ணி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றையும் வீக்லி உங்களுக்கு வந்து இந்த டோரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.